ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மணக்க மணக்க சுவையான கீ ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். டேஸ்டியான இந்த கீ ரைஸ இன்னைக்கு குக்கர்லயே சுலபமா ஒரு 20 நிமிஷத்திலேயே எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதோட கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். சரி, இப்ப வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கீ ரைஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் அதுல கொஞ்சம் நெய்யை விட்டுக்கலாம். இதுல நம்ம கேஷ்யூ நட்ட ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டா ஃப்ரை ஆனதும் அதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா இதுல கொஞ்சம் கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸ் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனா போதும், கிஸ்மிஸையும் எடுத்து வச்சிடலாம். முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் வறுத்த நெய்யோட ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் இருந்தா போதும். கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதுல ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பெல்லாம் பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அதோட சென்டர்ல மாத்திரம் லைட்டா கட் பண்ணிட்டு அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கறது ஆப்ஷனல் தான், சேர்த்தா நல்ல வாசனையா இருக்கும். நம்ம சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாலே போதும். சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து 2 கப் எடுத்திருக்கேன். நான் நல்லா இதை கழுகி சுத்தம் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன். அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல தண்ணியை சேர்க்கலாம். தண்ணி வந்து 1 1/4 தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். கீ ரைஸுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் உப்பு எதுவும் சேர்க்கல. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியா இதுல ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம். இது வந்து இப்ப வேக வைக்கலாம். இது வந்து ஒரு 3 விசில் வச்செடுத்தா கரெக்டா இருக்கும். என்னோட குக்கர்ல உங்க குக்கருக்கு ஏத்த மாதிரி நீங்க விசில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ இது இருக்கட்டும். 3 விசில் ஆயிடுச்சு. 3 விசிலுக்கு அப்புறமா பிரஷர் எல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ரொம்ப நல்ல மணமா சூப்பரா வந்திருக்கு நம்மளோட கீ ரைஸ். இப்ப இதுல நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். கூடவே ஃப்ரை பண்ண ஆனியன், கடைசியா ஒரு 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். இப்ப நம்மளோட கமகமக்கும் கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்ல வாசனையாவும் இருக்கு. ஸ்பைசியான நான்வெஜ் கிரேவி, வெஜ் கிரேவி எல்லாமே இதோட சூட் ஆகும். நீங்க கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.
இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.